ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களை கனப்படுத்த நாம் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். தேவனை அறிகிற அறிவை தேவன் ஜனங்களுக்கு அருள நாம் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சத்தியத்தை அறிகிற அறிவை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அருள நாம் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். வருகை குறித்ததான நிதானத்தை தேவன் கட்டளையிட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் பரிசுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்த நாம் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சங்கீத வாசிப்போம். சங்கீதம் 51 சங்கீதத்தை எல்லாரும் நாம் ஜெபத்தோடு வாசிப்போம். சங்கீதம் 51. ஏன்னா பலகீனப்பட்ட ஒரு மனுஷன் திரும்பவும் பலனடைந்த ஒரு பலனடைவதற்காக பிரயாசப்பட்ட எழுதின சங்கீதம் அவர். சேர்ந்து வாசிப்போம். தேவனே ஆமென். ஆமே உட்கார். மத்தியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 6 வசனத்தில் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தேவனுக்கு மகிமை. அவர் இங்கே இல்லை, எங்கே இல்லை, கல்லறையில் அல்ல, அவர் கல்லறையில் அல்ல, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை சில தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறாங்க, சிலர் இந்த சத்தியத்தை அறியாமலே இருக்கிறாங்க, சிலருக்கு தேவனை முழுமையுமா தெரியாது, தேவனை முழுமையுமா தெரியாது, சத்தியம் முழுமையாக தெரியாது, சபையை எதுக்காக ஆண்டவர் கட்டினாருங்கிறதே அநேகருக்கு தெரியறது கிடையாது. சபைன்னா ஏதோ சாதாரணமாக நம்ம குடியிருக்கிற வீடு மாதிரி அப்படின்னு சொல்லி என்றாங்க. ஆனால் சபையில் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமைகள் அநேகருக்கு வெளிப்படுறது கிடையாது. ஆராதனை ஆண்டவர் ஏன் அவருடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்தினாருங்கிறதையே அநேகர் என்ன செய்யல தெரிந்து கொள்வது கிடையாது. எதுக்காக தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் ஆராதனை ஏற்படுத்தினார்? உலகத்தில் எத்தனை கம்பெனி தொழிற்சாலைகள் பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறாங்க, ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு
ஆராதனை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஆராதனையின் வழியாக தான் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சந்திக்க முடியும். எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு ஈஸ்டர் ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். ஆராதனைகளிலே இது வந்து ஒரு விசேஷமான ஆராதனைகளிலேயே ஒன்று கொரிந்தியர் 15:22 ஒன்று கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் சொல்லுங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆதாம் இருந்ததான வாழ்ந்ததான ஒரு வாழ்க்கை, ஆதாமுடைய உலகம், ஆதாமுடைய வாழ்க்கை, ஆதாமுடைய மரணம், ஒரு எழுதி சொல்லுவோமா, ஆதாமுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய உலகம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பெழுதல். கரங்களை உயர்த்திய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ இந்த ஆதாமுடைய உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே மரணத்துக்கு ஏற்ற வாழ்வை வாழ்ந்து மரணத்துக்கேற்ற வாழ்வு வாழ்ந்து மரித்து போகிறார்கள். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஏன்னா ஆதாமுக்குள்ளேயும் ஆதாமுடைய உலகத்துக்குள்ளேயும் ஆதாமுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் மரணம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய உலகத்திலையும் கிறிஸ்துவனுடைய வாழ்விலையும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆதாமுடைய உலகத்தை விட்டு கிறிஸ்துவனுடைய உலகத்துக்குள்ளே நாம் கடந்து வரணும். எதை விட்டு? ஆதாமுடைய உலகத்தை விட்டு. ஆதாமுடைய உலகத்தை விட்டு கிறிஸ்துவனுடைய உலகத்துக்குள்ளே நாம் கடந்து வரணும். கிறிஸ்துவனுடைய உலகம் பரலோகம், ஆதாமுடைய உலகம் பாதாளம் நரகம். கரங்களை உயர்த்திய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆதாமுடைய உலகத்தில் வாழ வரைக்கும் ஆதாமுடைய உலகத்துக்குள்ள சாபம் இருக்கு, கிறிஸ்துவனுடைய உலகத்துக்குள்ள வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இருக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், உன்னிமித்த அந்த பூமி என்ன செய்யும், சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார். அப்படின்னா அந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்குது? சாபம் இருக்குது. அதனால தான் சில வியாதிகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், போராட்டங்கள், ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் வேலை செய்தாலும் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தம் மறந்து செய்யணும். உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டுடைய வருகைக்கு ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் ஆயத்தமாக இருந்து கொண்டே உலகத்தில் வாழணும். வேலை செய்தாலும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்து கொண்டே வேலை செய்யணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் எப்போ வருவார்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் எப்போ வருவார்னு எல்லாரும் சொல்லுங்க, எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. ஆனால் குடும்பத்தில் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருக்கலாம். வருகையில் குடும்பமாக போகிற பாக்கியத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அப்படி இல்லைனா ஆண்டவர் சொன்னார், ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள். கவனிங்க, ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரிகள் ஏந்திரம் மறைப்பார்கள். சத்தமாக சொல்லுங்க, ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். இப்போ யோசிங்க, ரகசிய வருகைன்றது வந்து ஒற்றுமையான வருகை அல்ல, பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்களுக்கும் ஆதாமுக்காக உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த கிறிஸ்துவின் உலகத்தில் பரிசுத்தம் மட்டும் இருக்கு, அங்கே பாவம் இருக்காது. ஆதாமுடைய உலகத்துக்குள்ள பாவம் மட்டும் இருக்கும், அங்கே பரிசுத்தம் இருக்காது. ஒரு எல்லி சொல்லுவோமா, இந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால்
நமக்குள்ள வந்து பரிசுத்தம் இருக்கணும். ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளேயும் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பணம் இருந்துச்சுனாக்கும் சாப்பிடலாம், உடுத்தலாம், ஏதாவது சில பொருட்களை வாங்கலாம். பணத்தை வச்சு வரிகளில் போக முடியாது. பரிசுத்தத்தை வச்சு தான் வரிகளில் போக முடியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ இந்த பரிசுத்தம் என்பது எந்த ராஜாவிடத்திலும் எந்த ராஜ்யத்தினிடத்திலும் எந்த கடையிலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த நிலத்திலும் விதைத்து பரிசுத்தத்தை அறுவடை செய்ய முடியாது. கிறிஸ்து ஒருவரே நம்மளை பரிசுத்தமாக்குற தேவனாக இருக்கிறார். எதுக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தமாகிறதுக்காக. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? பரிசுத்தமாகிறதுக்காக. இப்போ இந்த ஆதாமுடைய உலகத்தை விட்டுட்டு கிறிஸ்துவின் உலகத்துக்குள்ளே வரணும். கிறிஸ்துவின் உலகம் பரலோகம், பிசா ஆதாமுடைய உலகம் வந்து நரகம். எந்த இடத்துக்கு போகணும்னு என்றோம், எந்த இடத்துக்கு போகிறதுக்கு பிரயாசம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம், தீர்மானிக்கிறோம், செயல்படுறோங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சொந்த மகன் சாத்தான்கிட்ட போக விடக்கூடாது, சொந்த மகளை சாத்தான்கிட்ட போக விடக்கூடாது. இவங்க எல்லாரும் ஆண்டுடைய வரியில் வரணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அதை யோசிச்சு பாருங்க. ஆதாம் வந்து முதல் முறையாக உலகத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன். தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கி அவன் எழுந்து நடக்க அவனுடைய விழா எலும்பில் ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணி கொடுத்து முதல் சபையையும் முதல் குடும்பத்தையும் அந்த ஏதேனில் உருவாக்கினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். இப்போ மனுஷனுடைய வாழ்வு தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. மனுஷனுக்கு உண்டாகிற சாபம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாததில் இருக்கிறது. இந்த சாபத்துக்கு நாம் நீங்களாக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் நிலை நிற்கும் போதுதான் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். அதுக்காக பிள்ளைகளுக்கு அதை போதித்து நாம் நடத்தணும். பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பிள்ளைகளுக்கு போதித்து அவங்கள கர்த்தருடைய பாதையில் நடத்தணும். கரங்களை உயர்த்தி ஆண்ட நல்ல பழிச்சு நல்லா வாய் திறந்து ஆண்டவரை சோதரிப்போம். கரங்களை உயர்த்தினா எல்லாமே உயர்த்தணும். ஏன்னா கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படியிலங்கிறது இந்த சின்ன விஷயத்தில் கூட கர்த்தர் கவனிப்பார். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை சோதரிப்போம். ஆதியாமம் 5:5 ஆதியாமம் 5:5 ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தை இல்லாத மனுஷன் செத்து போயிடுவான். கவனி, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். என்ன இருக்கணும் கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். இங்கேயும் சரி அங்கேயும் சரி பிழைக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நம்மால் பிழைக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உலகத்திலே முதல் தரமான பணக்காரன் கூட செத்த அந்த பணத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பரிசுத்தத்தோடு நம்ம செத்தம்னா நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்கும். அங்கே போகிறதுக்கு என்ன செய்யணும்? அங்கே போக என்ன செய்யணும்? சில சகோதரிகள் சாமர்த்தியமானவர்களாக இருப்பாங்க, சில சகோதரிகள் சாமர்த்தியமானவர்களாக இருப்பாங்க. வார்த்தையில், செயலில், மற்ற காரியங்கள்லாம் சாமர்த்தியமானவர்களாய் காண்பிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பெரிய சாமர்த்தியம் இல்லை. வரிகளை போகிறது தான் பெரிய சாமர்த்தியமான காரியங்கள். நான் ஆண்டவருடைய வரிகளை என்ன செய்யணும்? போகணும். ரோமரின் புஸ்தகம் 14:9 ரோமர் 14:9 கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கு. 930 ஆதாம் மரித்தான் இருக்கு. ஆதாம் எழுந்திருக்கல, ஆதாம் பிழைக்கல. ஆனால் கிறிஸ்து மரித்தாரு, எழுந்தாரு, பிழைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க.
அப்ப தானே மரித்து தானே உயிர்த்தல கூடியதான சக்தி ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான் இருந்தது. இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் தானே உயிர்த்தெழுகிற சக்தி கிடையாது. தன்னுடைய மரணத்தை தடுத்து நிறுத்த மனுஷனுக்கு சக்தி கிடையாது. வாழும்போது வாழ்வாங்க, மரிக்கும்போது மரிச்சிருவாங்க. வாழும்போது சொல்லுங்க, வாழும்போது மரிக்கும்போது. இப்ப மனுஷன் வாழ்றதும் மரிக்கிறதும் நிச்சயம். அல்லேலூயா. மரித்த பிறகு என்னுடைய ஆத்மா வந்து தேவன்கிட்ட போகுமா அல்லது சாத்தான்கிட்ட போகுமாங்கிறத நாம் நிர்ணயம் பண்ணணும். அல்லேலூயா. என்னுடைய ஆத்மா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மரித்த உடனே கர்த்தர்கிட்ட போகுமா சாத்தான்கிட்ட போகுமா, எங்க போகும்படி நான் தீர்மானித்து வாழணும். ஒரே சொல்லுவோமா? இப்ப ஆண்டவர் மரித்தாரு, ஆண்டவர் எழுந்தாரு, ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் பரலோகத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு அந்த இடத்துக்கு நாம போக வேண்டுமானால் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஒன்னு சொல்றேன், மனுஷனை ஆனாலும் சரி மனுஷையானாலும் சரி தேவன் திருத்த முடியாது. மனுஷனை மனுஷிய தேவனே திருத்த முடியாது. மனுஷனை மனுஷிய ஊழியக்காரன் திருத்தவே முடியாது, திருத்தவே முடியாது. கவனிக்கிறீங்களா? அவங்களா திருந்தனாலே ஒழிய, ஒவ்வொருவரும் அவர்களா திருந்தனாலே ஒழிய, ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, திருத்தவே முடியாது. சும்மா வாங்கங்கிறது போங்கங்கிறது அதை செய்யறதுன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட் வார்த்தைகள் தான். அது வேஸ்ட் வார்த்தைகள். அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க, எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க. சாலமோனுக்கு கூட ஆண்டவர் ரெண்டு தடவை தரிசனமாகி நீ பாகால பின்பற்றாதன்னு ரெண்டு தடவை தரிசனமாகி சொன்னார். ஒரே சொல்லுவோமா? ஒன்று ராஜாக்கள், பதினோராம் அதிகாரம், ஒன்று ராஜாக்கள் பதினொன்று, ஒன்பதாவது வசனத்தில், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை என்ன செய்தான், திருப்பினான். இதெல்லாம் யாருக்காக சாலமோன் செய்தார்னா தன்னுடைய மனைவிகளுக்காக செய்தார். எதுக்காக, எல்லாரும் சொல்லுங்க. இப்ப சாலமோனை தேவனால் திருத்த முடிஞ்சதா சொல்லுங்க, திருத்த முடிஞ்சதா சத்தமா சொல்லுங்க. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, வசனத்தை கேட்க விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் ஈஸ்வர செய்தியை ஃபுல்லா கொடுத்து முடிக்கிறேன். வசனம் கேட்க விருப்பம் இல்லைன்னா இதோட கூட ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சும்மா உட்காந்து 99 இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஐம்பது வருடங்கள் ஊழியம் செய்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு இதுதான். பூமியில் எந்த மனுஷனையும் திருத்த முடியாது, எந்த மனுஷனையும் திருத்த முடியாதுங்கிறது தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குங்கன்னு சொன்னார். மனம் திரும்புங்கள். நான் கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், ஓர்ஸான ஒரு வளர்ச்சி சபையில் கட்டளையிடும். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியினர் விரும்புகிற மாதிரி ஆபிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாக அனுக்கிரகம் செய்யும், பலன் உண்டாக அனுக்கிரகம் செய்யும், அன்பு உண்டாக அனுக்கிரகம் செய்யும், ஐக்கியம் உண்டாக அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொருவருக்கும் உருவாக்குன்னு சொல்லி ஜபத்தில் நான் போராடுறேன். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்களோ அப்படியே தான் செய்கிறாங்க, ஒரு மாற்றம் ஏற்படுறது கிடையாது. ஒரு அல்ல சொல்லுவோமா? என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க, மாற்றங்கள் ஏற்படுறது கிடையாது. மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரே நொடியில் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மளை பெரிய சீமான்களாய் சீமாட்டிகளாய் மாற்ற தேவனுக்கா தேவனால் முடியும். ஆனால் நம்முடைய செயல்முறைகள் நம்முடைய கிரிகள் ஆசீர்வாதத்தை தடை செய்யுது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் செபிக்கணும், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒரு அலி சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே உட்காந்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை சப்பானி வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு, எழுந்து ஓடுற மாதிரி அமையாது.
நல்ல உற்சாகமே கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4:16 கடைசி வரி வாசிக்கும் போது, ஒன்று தெசலோனிக்கேயர் 4:16 கடைசி வரியில், அப்பொழுது கிறிஸ்தவருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒரு அலி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்கு வெளியே மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்போ? ரகசிய வருகையில், ரகசிய வருகையில். கர்த்தர் பிறந்தார், இனி பூமியில் பிறக்க போகிறது கிடையாது. தேவன் சிலுவையில் மரித்தார், இனி அவர் சிலுவையில் மரிக்க போகிறது கிடையாது. தேவன் உயிர்த்தெழுந்தார், இன்னொரு முறை கல்லருக்குள்ளே போய் தேவன் உயிர்த்தெழ போவதே கிடையாது. இனி ஆண்டவர் இயேசு சீக்கிரமாகவே வருவார். அந்த ஒரு ரகசிய வருகைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆயத்தம் ஆகணும். ஆயத்தம் நம்ம குடும்பத்தில் நம்ம ஜமாளிக்கலாம், எல்லாரையும் மிரட்டி அதட்டி மேற்கொண்டு அடக்கி குடும்பத்தில் ஜமாளிக்கலாம், சபையில் ஜமாளிக்கலாம், கர்த்தருடைய வருகையில் ஜமாளிக்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல். கர்த்தருடைய வரிகளை ஜமாளிக்க முடியாது. கவனிங்க, ஒரு அலை சொல்லுவோமா? ஆண்டவருடைய வருகையில் நான் போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் இருந்தா பத்தாது. அந்த பரிசுத்தம் பூர்ணமாகணும். பரிசுத்தம் 2 Corinthians 7:1 வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே, ஒரு பையன் பிறந்த உடனே, ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே 5 வயசில் திருமணம் பண்றதில்ல, அந்த ஏஜ் அட்டன் பண்ண வரைக்கும் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. திருமணத்துக்குன்னு ஒரு பூரண வயது ஒன்று இருக்கு, அப்போ தான் அதை செய்வாங்க. அப்படியே ஆண்டுடைய வரிகளை போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, யார் பூரணப்படுத்தணும்? யார் பூரணப்படுத்தணும்? வரிகளை போகிறது யார், வர்றது யார், வரிகளை போகிறது யார், யார் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தணும், அதை நீங்கள் யோசிக்கணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? அதை யோசிக்கணும், அதை யோசிக்கணும். நம்ம வேலைக்கு போக, சம்பாதிக்க, சாப்பிட, உடுத்த, நம்முடைய தேவைகளை சந்திக்க, சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போக, அதுக்கப்புறம் 8 நாள் வரைக்கும் இயேசுவை நினைக்காம உலக காரியங்கள் நினச்சி வேலை செய்ய, அது பிரயோஜனப்படாது, பிரயோஜனப்படாது. டெய்லி ஜபம் இருக்கணும். எல்லா சகோதரர்கள் வாழ்க்கையிலும், எல்லா சகோதரிகள் வாழ்க்கையிலும் டெய்லி ஜபிக்கணும், டெய்லி வேதம் வாசிக்கணும், ஆண்டுடைய வரிகளை போகணும். பரலோகத்துக்கு போயிட்டோம்னா சதா காலமும் பரலோகத்தில் இருப்போம். நரகத்துக்கு போயிட்டாக்க எந்த காலத்திலும் நரகத்தை விட்டு வெளியேறி வர முடியாது, இனிமேல் வர முடியாது. நாம தான் தீர்மானம் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் எங்கே நான் போகணுங்கிற முடிவு கர்த்தருடைய பிள்ளைகள் எடுக்கணும். ஒரு அலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு, எல்லாரும் சொல்லுங்க, இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரமில்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாயிருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாளுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசுவின் ராஜ்யத்தில் நீங்கள் எல்லாரும் 1000 வருடம் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யணும்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள வாழணும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்தனுடைய வருகையில் ஆண்டவர் வந்து உயிர்த்தெழக்கூடியதான வல்லமை உள்ளவர், ஆண்டவர் வந்து மனுஷனை உயிர்த்தெழ செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு,
இந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவில் தான் உண்டானது தவிர ஆதாம் காலத்திலிருந்து கிறிஸ்து உலகத்தில் பிறந்த நாள் வரைக்கும் கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மறித்த நேரம் வரைக்கும் கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தல வரைக்கும் உயிர்த்தெழுதல் பூமியில் இல்லாமல் இருந்தது. ஒரே சொல்லுவோமா, அவர் தான் லாசருவை உயிர்த்தல பண்ணினார், வாலிபனை உயிர்த்தல பண்ணினார், சிறு குழந்தையை உயிர்த்தல பண்ணினார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரே சொல்லுவோமா, இப்ப மனுக்குலம் எல்லாவற்றுக்கும் ஒரு உயிர்த்தெழுதலை ஏற்படுத்தினவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. எந்த மனுஷனுக்கும் நாட்டை ஆளக்கூட சாத்திரிக்கம் இருக்கு, ஆனா உயிர்த்தெழுறதுக்கு எந்த மனுஷனுக்கும் சாத்திரிக்கம் கிடையாது. தானே உயிர்த்தல முடியவே முடியாது. உயிர்த்தெழுந்தா தான் பரலோக ராஜ்யம், மறுரூபம் ஆனா தான் பரலோக ராஜ்யம். வேற எதை வச்சும் போகவே முடியாது பரலோகத்துக்குள்ள. கத்தரை மட்டும் நம்பணும், கண்டதெல்லாம் நம்பிக்கிட்டு கூடாது. கத்தருக்கு மட்டும் ஆராதனை செய்யணும். நல்ல யோசிங்க, ஆராதனைன்றது நாமளாக ஒரு ஆராதனை வச்சுக்கிட்டுலாம் நடத்த முடியாது. சபையில் செய்கிற ஆராதனை தான் தேவன் அங்கீகரிப்பார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். சபையில் தான் அவருடைய சரீரத்தை புசிக்க, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். நமக்கு உற்றார் உறவினர்கள் நிறையா இருக்கலாம், நிறையா இருக்கலாம், ஆனால் நம்முடைய உறவினர்களுக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய உறவினர்களுக்குள்ள தேவனுடைய சபையை மகிமைப்படுத்தணும். நம்முடைய உறவினர்களுக்குள்ள தேவனுடைய சாட்சியை விளங்க பண்ணணும். அதுதான் நமக்கு மேன்மையான காரியம். நம்முடைய வீட்டில் அநேக ஆராதனைக்கு போகாமல் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம கெஸ்டாக போயிருக்கிறோம், ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம போயிருக்கிறோம், சனிக்கிழமை அன்றைக்கி நாம் கிளம்பணும். என்னங்க நீங்கள் சனிக்கிழமை கிளம்புறீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆராதனை இருக்குது, ஆராதனை செய்யாமல் நாங்கள் இருக்கவே முடியாது. தேவனுடைய ஆராதனைக்கு நாங்கள் போயே ஆகணும். விருந்தும் முக்கியமல்ல, ஆராதனை எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி கிளம்புங்க. அங்கே கர்த்தர் மகிமைப்படுவார், அவங்க உணர்த்தப்படுவாங்க, ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நண்பர்கள் வீட்டுக்கு போனாலும் உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் அல்லது இந்து சகோதரஸ்வரிகள் பழக்கமானவர்கள் போனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் அவங்க வீட்டிலேயே தங்கி அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டு அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம ஆலயத்துக்கு போகிறவங்கன்னு தெரியும், ஆனால் அவங்க வீட்டில் நம்ம சாட்சி உள்ளவர்களாக வாழ்கிறோமா பாருங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் சொன்னார், பூமியின் கடைசி வரைந்து என்ன அசிங்க, எனக்கு சாட்சிகளாக இருங்கள்னு சொன்னார். ஒரு டயத்தில் ஒரு இடத்துல அப்படி பேசியிருக்கிறமான பாருங்க. நான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை போகாமல் நம்மளோடு இருக்கிறாங்க, நாமளும் போகாமல் இருக்கிறோம், அவங்களும் போகாமல் இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஒரு அலை சொல்லுவோமா, ஏன்னா அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. சாட்சி உண்டாக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வாரம் நமக்கு இல்லை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். வாரம் நமக்கு இல்லை, தேவனுக்கு மகிமையுண்டார். என்னுடைய அப்பாவுடைய தம்பி பழனிசாமி கல்லாத்து வீட்டில் இருக்கார், ராஜபுரத்துக்கு நிறைய டைம் பார்த்துருக்கிறாரு. சில ஆட்களை என் குடும்பத்தாரை எங்கன்னு பார்த்தாலும் சரி டக்குன்னு நிப்பாட்டி வாங்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். சித்தப்பாட்ட ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் செய்கிறது சரியில்லை, நீங்கள் வாழ்கிறதும் சரியில்லை, நீங்கள் பிறந்ததும் பிறந்த குடும்பமே சரியில்லாத குடும்பமாக இருக்கு. சித்தா கண்டிப்பாக பேய்கிட்ட போயிடுவீங்க, நீங்கள் நரகத்தில் வேதனைப்படுவீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, சர்ச்சுக்கு வாங்க, பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறேன், திருவிருந்து கொடுக்குறேன், ஆண்டவருக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். உன்ன மாதிரி வைராக்கியமாக பலத்தோட இவ்வளவையும் தள்ளி போட்டுட்டு நீ போனது போல் என்னால் வர முடியாது, என்னால் வர முடியாது, நான் பல சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ எதில் அகப்பட்டியோ இல்லையோ சாத்தானுக்கிட்ட நீ அகப்பட போகிறது அதிக உறுதி. எல்லோரும் வாய் தந்து ஆண்டவரை சோதி இல்லை, வாய் தந்து கத்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வடக்கு காட்டில் கடலை போட்டு எடுத்துருக்கிறப்பா, ஒரு அரை மூட கடலை தர்றேன், கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு, உன் கடலை எனக்கு வேணாம்ப்பா.
என்னுடைய ஆண்டவருடைய எண்ணத்தின்படி அவர் எனக்கு கொடுத்திருக்கிறதான வேத வசனத்தின்படி உன் கடலை நான் சாப்பிடக்கூடாது. கர்த்தர் துக்கப்படுவார், வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு தேவைன்னு ரெண்டு படி விலைக்கு வாங்கி நான் கொடுத்துக்கிறேன், வர்றப்பா அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய மனசாட்சி பலகீனமாக இருக்கிறதுனால, நம்முடைய எண்ணத்தில் பலகீனம் இருக்கிறதுனால, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி நம்ம சாப்பிட்றோம். தண்ணி போடுறவர் கொடுத்தாலும் சரி, விக்கிரானம் பண்ணுறவர் கொடுத்தாலும் சரி, திருடனே திருடிட்டு ஒரு ஆட்டை திருடிட்டு ஒரு கிலோ கறியை கொடுத்தாலும் சரி, வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். அதனால தான் கர்த்தர் மகிமைப்பட முடியல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியல. ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமையுண்டாட்டு. இதுவரைக்கும் அப்படி செய்யலைனாலும் வருகிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யுங்க. எங்கே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போகணும்னு வைராக்கியமாக கிளம்பி பாருங்க. அந்த அந்த காட்சியை, அந்த சாட்சியை கண்டவர்களாரும் மனம் திரும்பி ரசிக்கப்படுவாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை உயிரே போனாலும் எங்கேயும் போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை யாரும் என் வீட்டுக்கு விருந்தாடியாக வரவே முடியாது. ஏன்னா எனக்கு அவர் தான் முக்கியம், அவருடைய ஆராதனை தான் என்னுடைய ஜீவன். ஒரு அழி சொல்லுவோமா? தேவனுடைய ஆராதனை சொல்லுங்க. தேவனுடைய ஆராதனை என்னுடைய ஜீவன். அது தேவனுக்குன்னு நான் செய்கிற ஆராதனை. வெளிப்படுத்தின விசேஷம், அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் கடலிலே. இதுதான் இரண்டாம் மரணம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுக்கிறான். அவன் மே அவர்களுக்கு இரண்டாம் மரணத்துக்கு மேலே அதிகாரம் இல்லை. ஏன்னா பரிசுத்தமாக இருந்தாங்க, உயிர்த்தெழுந்தாங்க. இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. முதலாவது மரணம் பூமியில் உண்டாகிறது, இரண்டாவது மரணம் அங்கே நரகத்தில் அக்கினியும் கந்தகம் எரியிற கடலில் போய் விழுகிறதா இரண்டாவது மரணம் என்று சத்தியம் சொல்லுது. அந்த மரணத்துக்கு நாம் என்ன செய்யணும்? நீங்களாகணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். மரணத்துக்கு நாங்களாகணும். இயேசு கிறிஸ்து என்றைக்கும் நம்மால் விட முடியாதவர் ஆண்டவர் இயேசு வருவர். நமக்கு அவசியம் தேவை சத்தியம். வாழ்க்கைக்கு முக்கியமானது நாம் செய்கிற ஆராதனை. தேவனுக்கு செய்கிற ஆராதனை முக்கியமானது, தேவன் அறிவார். ஆனால் ஆராதனை முக்கியமானது என்பதை சில சகோதரிகள் அறிந்ததாலும் சிலர் ஆராதனை மேலே ஒரு அசால்ட்டான காரியங்கள். நீங்கள் எந்த ஆராதனையை அலட்சியமாக இருந்தீங்களோ அதுதான் வருகிற நாட்களில் மகிமையாக நிற்கும். அன்றைக்கு ஐயோ நான் தேவனுக்கு ஆராதனை செய்ய விட்டுட்டேன் சொல்லி அன்றைக்கு அழுது புலம்பி என்ன அல்ல, பிரயோஜனம் கிடையாது. அழுதி பிரயோஜனம் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிலிப்பியர் 3:3, பிலிப்பியர் 3:10, 10வது வசனத்தில், பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அப்படின்னா இந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தல நமக்கு என்ன இருக்கணும்? தகுதி இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதில் உயிர்த்தெழுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையை அறியும்படி. நான் அவருக்கு ஒப்பான மரணம் அடைந்து மரித்தாலும் நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவன் ஆகும்படி. ஒவ்வொருத்தருக்கும் என்ன உண்டாகணும், என்ன உண்டாகணும்? தகுதி இருக்கணும். பாருங்க, தகுதி இருக்கணும், தகுதி இருக்கணும். தேவனுடைய பார்வையில் நம்ம எண்ணங்கள் 24 மணி நேரம் நல்ல எண்ணமாகவே இருக்கணும். மைண்டில் நாவில் பேசுறதெல்லாம் நல்ல வார்த்தை,
சிலருக்கு நன்மை உண்டாகும்படி நாம் பேசணும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். யாரு பேசினாலும் கேட்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? பிரயோஜனம் உண்டாகணும், பிரயோஜனம் உண்டாகணும். தேவன் தகுதி இல்லாதவரா? தேவன் தகுதி இல்லாத தேவனா? அவர் ஆண்டவருடைய சபைக்கு ஒரு தகுதி இல்லையா? சத்தியத்துக்கு ஒரு தகுதி இல்லையா? ஆராதனைக்கு ஒரு தகுதி இல்லையா? தேவனுடைய உள்ளத்தில் ஊழியத்தில் ஒரு தகுதி இல்லையா? தேவனை எப்படி அற்பமாக எண்ண முடியும்? அவருடைய சபையையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ஆராதனையும் அவருடைய ஊழியத்தையும் யார் பூமியில் அற்பமாக எண்ண முடியும்? தேவன் மகிமையில் இருக்கிறாரே, தேவன் மகிமைக்குரியவராக இருக்கிறாரே. ஒரு அல்ல சொல்லவுமா? அப்படியானால் சில சகோதரர்களுக்குள்ள வந்து சில சகோதரர்களுக்குள்ள கணம் இருக்கும், சில சகோதரிகளுக்குள்ள கணம் இருக்கும், சிலருக்கு கனவீனம் இருக்கும், சிலருக்கு கனவீனம் இருக்கும். கனவீனமாக இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் கனவீனமாக எண்ணுவதனால எதுவும் கனவீனமானது அல்லவே அல்ல. எல்லா கர்த்தர் மகிமைக்குரியதாக வைத்திருக்கிறார். இருக்கிற சகோதர சௌரி எல்லாரும் கனத்துக்குரியவர்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. இங்க இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் கனத்துக்குரியவர்கள். அதுதான் இப்ப நாம் செய்கிற தவறு என்ன? நம்முடைய பிள்ளைகளை ஒரு கனத்துக்கு மரியாதைக்குரியவங்களா வச்சு, புருஷனை கனத்துக்கு மரியாதைக்குள்ள வச்சு, மனைவியை கனத்துக்கு மரியாதைக்குள்ள வச்சு, நம்முடைய குடும்பம் ஒரு மரியாதைக்குரிய குடும்பமா, ஒரு கனத்துக்குரிய குடும்பமா, ஒரு மதிப்புக்குரிய குடும்பமா, நாலு பேர் மதிக்கத்தக்க குடும்பமா வச்சு வாழ்றதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு சில சகோதர சௌரிகள் அறியாம தன்னுடைய சொந்த புருஷனை போய் நாலு பேர்த்திட்ட கேவலமா சொல்றது, தன்னுடைய மனைவியை போய் நாலு இடத்துல வந்து கேவலமா சொல்றது. இன்றைக்கு புருஷனை பத்தி, மனைவி பிறந்த வீட்டில் போய் புருஷனை பத்தி கனவீனமா குற்றச்சாட்டி பேசுறது, மனைவி விட்டார் எல்லாரும் புருஷனை மதிக்கிறதே கிடையாது. புருஷன் போய் தன் மனைவி காரியமெல்லாம் அவர்கள் குடும்பத்தாரிடத்தில் சொல்றது, வீட்டுக்கு வாழ வந்த அந்த மனைவிக்கு மரியாதையே இல்லாமல் போகிறது. இப்படி நம்முடைய குடும்பத்தை கனவீனமாய் கனவீனமாய் அற்பமாய் அற்பமாய் அலட்சியமாய் அலட்சியமாய் நாலு பேர் கேவலமாய் பேசும் நிலையை உருவாக்கி அதில் பிரியாணி சாப்பிட்டு அதில் பற்றுடுத்தி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுவை அறியாத காலங்கள் போகட்டும், கிறிஸ்துவை அறிந்த பிறகு நான் யார்? கிறிஸ்துவை அறிந்த பிறகு நான் யார்? எனக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும், எப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கணும்? ஒரு ஆள் சொல்லுவோமா? எப்படிப்பட்ட குணத்தோட நான் வாழணும், எப்படிப்பட்ட குணத்தோட வாழணும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இந்த பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். ஆலயத்துக்கு வர்றதுனால நாம் தேவனுடைய மனுஷன் ஆகிட்டோம், தேவனுடைய மனுஷன் ஆகிட்டோம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போஸ்தலன் யூதாஸ் ஆண்டவரோடு கூட தான் இருந்தார். ஆண்டவரோடு கூட இருந்துக்கிட்டே ஆண்டவரை 30 காசுக்கு என்ன செய்தார்? கோழி ஆடுகளை விற்கிறது போல 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை அந்நியர் நிலத்தில் விட்டு போட்டான். எல்லாரும் பாக்கி தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இருக்கிறோம்னா ஆண்டவருக்குள்ள கிருபையா நினைக்கணும், கிருபையா நினைக்கணும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ள பிள்ளைகள்லாம் கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க சொல்லுங்க. காது அடைக்குது, தயவு செய்து கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளுக்கு பட்ட பேர் இல்லாதபடிக்கு மதிப்பு மரியாதையாக பிள்ளைகளை கூப்பிட்டு பேசி நடத்தணும் பாருங்க. இன்னைக்கு சில பேர் ஏ நாய் பாடி அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு போ பிசாசே சீக்கிரமா. பிள்ளைகளை அவங்களுக்கு பக்தினா பயபக்தினா அன்புனா ஒழுக்கம்னா நல்ல வாழ்க்கைனா நல்ல வார்த்தைனா என்னன்னு தெரியாமையே வாழ்ந்துருது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படியே வாழ்ந்துறாங்க. ஸ்தோத்திரம். சிலர் பிறந்ததுலேயே கிறிஸ்துவ வீட்டில் பிறந்து வாழ்ந்துருந்துருக்காங்க, அதெல்லாம் பெரிய பாக்கியங்கள். எனக்கு பாதிக்கு பிறகு தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் இதில் பூர்ணம் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பைபிள் வசனத்தை வாச்சு 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 ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை மாற்றி 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 நான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா
எப்படியாவது அந்த பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தி அந்த மகாராஜா வரும்போது கூட போயிடணும். நம்ம கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்க, எனக்குள்ள என்ன செய்யணும்? பரிசுத்தம் பூரணமா இருக்கணும். பரிசுத்தம் பூரணமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பரிசுத்தம் பூரணமா இருக்கணும். இன்னைக்கு சிலருக்கு சாப்பிட சோம்பேறித்தனமா இருக்க மாட்டாங்க, தூங்க சோம்பேறித்தனமா இருக்க மாட்டாங்க, சிலர் ஜபம் பண்ண சோம்பேறித்தனமா இருப்பாங்க, பைபிளை வாசிக்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க. வீட்டில் ஜபமே பண்ணாதனால வீடு வந்து ஒரு சாத்தானுடைய இருள் சூழ்ந்த வீடு போல இருக்கு. அங்கே சரியான வெளிச்சம் உண்டாகாது ஜெபிக்காதனால. ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டார், ஈசாக்கு தேவனை தொழுது கொண்டார், யாக்கோப்பு தேவனை தொழுது கொண்டார். அவர்களெல்லாம் பாருங்க, முற்பதாக்கள் என்று பேர் விளங்கினாங்க. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன் தேவனே சாட்சி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை இருக்குதா பாருங்க. வாலிபர்கள் தான் வீட்டில் இருக்காங்க, வாலிப பொண்ணுகள் தான் வீட்டில் இருக்கிறாங்க, ஜபிக்கிறாங்களா, பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா, அதை கவனிக்கணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தாவே என் மகன் சபையில் பாடுறதை நான் கேட்டிருக்கிறேன், என் மக பாடுறதை கேட்டிருக்கிறேன், என் மருமகம் பாடுறது கூட ஆண்டவருடைய ஆலயத்தை நான் கேட்டிருக்கிறேன், என் பேர பிள்ளைகள் ரெண்டு பேரும் அங்கே நின்று பாடுறத ஒரு நாள் நான் பார்க்கணுங்க கர்த்தாவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதரிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்படி பாட்டு ஆராதனையில் ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி கோச்சிங் கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். அதில் கவனம் செலுத்துங்க, கவனம் செலுத்துங்க, அதில் செல் ஆஃப் பண்ணுங்க. தயவுசெய்து நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு பெசல் பாட்டு பாடுனா பாடணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு இசைந்து. ஒரு சாட்சி சொல்லணும்னா வகை வகையாக சாட்சிகளை பிரித்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் பாருங்க. அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்போம். அனுபவங்கள் இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை சொல்லுவோமா? இப்போ இவர் சொல்கிறாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின். அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க. இந்த வல்லமையில் ஒரு மூன்று வசனங்கள் தியானிப்போம். சங்கீதம் 74:13 வசனத்தில், சங்கீதம் 74:13 தேவரீர் உம்முடைய வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர், அதில் உள்ள வலு சர்ப்பத்தின் தலைகளெல்லாம் என்ன செய்தீர்? உடைத்து போட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் ஒரு வழியை நமக்கு தரும்போது அதில் சத்துரு இருக்க தேவன் அனுமதிக்கிறதே கிடையாது. தேவன் ஒரு வாழ்க்கையை தரும்போது அந்த வாழ்க்கைக்குள்ள பிசாசு கிரியசிய தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஒரு அலை சொல்லுவோமா? அப்படின்னா தேவனுக்காக வாழணும். நான் ஆராதனைக்கு தேவனுக்காக நான் வாரேன். ஆராதனை செய்ய பழிச்சுன்னு சொல்லுங்க. ஆராதனை செய்ய தேவனுக்காக வாரேன். ஆராதனை உங்களுக்கெல்லாம், ஆராதனை எனக்கு அல்ல. ஆராதனை உயிர்த்தெழுந்தவர் ஆண்டவர் இயேசுவுக்கே செய்கிற ஆராதனை. இப்போ ஆராதனை நான் முழுமையமாக செய்கிறேன்னா பாருங்க, ஆராதனை முழுமையமாக செய்கிறேன்னா என் வாழ்க்கையில் முழு ஆராதனை செய்கிற அனுபவங்கள் உண்டாயிருக்கான்னு பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஜபாவும் ஜோயெல்லாம் அங்கே போயிட்டாங்க. நானும் பாப்பா ஜெரம் மூணு பேர் வீட்டில் இருந்தோம். சில சமயத்தில் விடியக்கால 5:30 ஜபாவுக்கு ஃபோன் அடிப்பேன், என்னப்பா செய்கிறேன், ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஜபிச்சுட்டு 8:00 மாசலாமணிபுரத்தில் சர்ச்சில் இருக்கணும், வைக்கிறப்பான்றவன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா அவங்க அப்பா கிட்டே இருந்தபோது நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அதை செய்ய வச்சேன்னு நான் சொன்னதே கிடையாது. இங்கே இருக்கும்போது நொடிக்கு நொடி அவரை நடந்துக்கிட்டே இருப்பேன் கத்தருக்குள்ள. ஒவ்வொரு நாளும் ஒரு எல்லை சொல்லவோமா? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஏன்னா அவர் ஆண்டவருடைய வரிகளை போகணும், கொஞ்சம் ஆத்மாவை வரிகளை கொண்டு போகணும். அதுக்காக நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷனை, கெட்ட மனுஷனை சீக்கிரம் சொல்லிடலாம். ஒரு சகோதரி, கெட்ட சகோதரி, மகா மோசம், அவங்கள மாதிரி திண்டுக்கல் யார் ஏரியாவில் யார் இருக்க முடியும்னு சொல்லலாம். அவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா?
அந்த சௌகரிய நல்ல சௌகரிய நம்மளால் சொல்ல முடியுமா? அந்த சௌகரிய நல்ல சௌகரிய நம்மளால் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட பேசுகிற எந்த சௌகனா இருந்தால் எந்த சௌகரியா இருந்தாலும் பாருங்க, ஒருத்தரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சொல்லுவாங்களே தவிர நல்ல சாட்சி கொடுக்குறவங்க ஒருவரே இல்லை, ஒருவரும் இல்லை. நம்ம ஆண்டவர் இயேசு மாத்திரமே நமக்கு நல்ல சாட்சிகளை கொடுக்கிறவர். நீங்க அப்படி உங்களை தப்பா யாராவது சொன்னா நீங்க கிளேசப்படாதீங்க, பதஷ்டப்படாதீங்க, அதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கு. இருக்கட்டும், இந்த பாயிண்ட முடிச்சிடறேன். இந்த 74:13 உங்களுடைய வல்லமையினாலே, லூக்கா 10:19 லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய, அப்படின்னா பிசாசுக்கும் என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. ஆண்டவருக்கும் என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. நல்லா யோசிக்கணும். இந்த பிசாசு தன்னுடைய வல்லமையினாலே மனுஷனை மேற்கொள்ளலாமே தவிர, பிசாசு தன் வல்லமையினாலே ஒரு காலம் தேவனை மேற்கொள்ளவே முடியாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள. எல்லாரும் சொல்லுங்க, சத்துருடைய சகல வல்லமையும் யாரு மேற்கொள்ள? நான் மேற்கொள்ள. நான் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்ப சத்ருவுக்கு வல்லமை இருந்தாலும் கூட அவன் நமக்கு ஒரு சேதமும் செய்ய முடியாது. நமக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு ஒரு சேதமும் செய்ய முடியாது. இயேசுவை சிலுவை தேக்கி வைக்க முடியாது, இயேசுவை கல்லறை தேக்கி வைக்க முடியாது, இயேசுவை பாவம் தேக்கி வைக்க முடியாது, இயேசுவை உலகம் தேக்கி வைக்க முடியாது, இயேசுவை பிசாசு தேக்கி வைக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ராபோஜன ஆராதனையில் பார்த்தோம், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் குற்றப்படுத்தக்கூடும்? தேவன் கேட்கிறார், யூதரை பார்த்து, என்னிடத்தில் பாவம் இல்லை, பாவம் இருக்குன்னு யாராவது குற்றப்படுத்த முடியுமான்னு சொல்லி. ரோமர் 15:3 கிறிஸ்துவும் மார்க்கு 13:3 பின்பு அவர் மார்க்கு 15:3 பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை என்ன செய்தார்கள்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஊழியம் செய்கிற அவருடைய ஊழியக்காரர் ஆசாரியார்கள் அநேக குற்றங்களை அவர் மேல் என்ன செய்தார்கள்? சாட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படி குற்றம் சாட்டிட்டால் பெரிய திறமசாலின் அல்ல, ஆண்டவருடைய ஆக்கினைக்கு ஆளாகிற மனுஷன்தான் குற்றப்படுத்துவாங்க, ஆண்டவருடைய ஆக்கினைக்கு ஆளாகிற சகோதரிகள் தான் குற்றப்படுத்துவாங்க. நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தையோ தனிப்பட்ட முறையில் சகோதரனையோ சகோதரியோ யாருக்கிட்டாவது நான் குற்றப்படுத்தி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் கையை தூக்குங்க. இப்போ நான் இவங்க முன்னாடி ஒரு காரியம் செய்கிறேன். இந்த 50 வருஷத்தில் ஒரே ஒரு ஆளை நான் குற்றப்படுத்தேன்னா என்கிட்ட சொல்லுங்க. பைபிளை கையில் வச்சுக்கிட்டால் மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நம்மளை எப்படி மாற்றிக்கொள்ளணும், எப்படி வாழணுங்கிற அனுபவங்கள் இருக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். லூக்கா 4:36 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிற. இந்த வல்லமையோடு அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் என்ன செய்கிறது? புறப்பட்டு போகிறது. அப்படின்னா வல்லமையினாலே உயிர்த்தெழுந்தார், வல்லமையினாலே சத்துருவை மேற்கொண்டார், வல்லமையினாலே செங்கடலை பிளந்தார், வல்லமையினாலே பிசாசுகளை துரத்தினார். ஒரு அல்ல சொல்லுவோமா? இன்றைக்கும் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட தேவன் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் என்றைக்கும் விலகினப்படுறதே கிடையாது.
தேவன் என்றைக்கும், சொல்லுங்க, தேவன் என்றைக்கும் பலவீனப்படுறதே கிடையாது. நீங்கள் ஒன்று யோசிக்கணும், ஒரே ஆண்டவர் தான் இருக்கிறார், கடைசி வரைக்கும் அவரை பற்றி கொள்ளணும். ஒரே சபை நமக்கு இருக்கணும், ஒரே சத்தியம் நமக்கு இருக்கணும், ஒரே ஆராதனை இருக்கணும். ஆராதனையில் ஆராதனை மட்டும் செய்துட்டு சபைக்குள்ளே யார் மேலேயும் வருத்தம் இல்லாமல், யார் மேலேயும் பகை இல்லாமல், யார் மேலேயும் விரோதம் இல்லாமல், என்னாலும் ஒரே மாதிரி அன்பை ஆராய்ச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் இறுதி வரை நம்மால் ஆராதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். சிலர் வந்து ஒரு சகோதரனை குறை சொல்லும்போது காணாமல் சொல்லுவாங்க, ஒரு சகோதரியை குறை சொல்லும்போது காணாமல் சொல்லுவாங்க. தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் சொல்லணும். சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் சொல்லணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மயமுண்டாற்றும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ப்ரைஸ் சலாம். லூக்கா 24:34 லூக்கா 24:34 கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு என்ன செய்தார், தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு என்ன செய்தார், தரிசனமானார். இப்படியே 40 நாள் தரிசனமானார். இப்படி அநேகருக்கு ஆண்டவர் என்ன செய்தார், தரிசனமானார். ஒரு நாள் நமக்கு வெசல ஆண்டவர் தரிசனமாக போகிறார். அவர் நமக்கு தரிசனம் ஆகும்போது இந்த ஆதாமுடைய உலகத்தை விட்டு கிறிஸ்துவின் உலகத்துக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். அது நித்தியமாய் நிரந்தரமாய் இயேசுவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது. என்றைக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன். இயேசுவோடு சாப்பிட்டு கவனிக்கிறீங்களா, இயேசுவோடு சாப்பிட்டு இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை சீக்கிரம் நமக்கு உண்டாக போகிறது. அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். பாருங்கள், கவனமாக இருக்கணும். நீங்கள் அநேக விஷயத்தில் சிக்கிக்கிட்டு ஒன்றனுக்கும் போய் ஒன்றனுக்கும், அதாவது நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் போகிறீங்களோ அதில் எல்லாம் தேவனுடைய ஜபத்தை விட்டுட்டு போய், தேவனுடைய ஆராதனை விட்டுட்டு போய், தேவனுடைய திருவிருந்தை விட்டுட்டு போய், தேவனுடைய புனிதமான பரிசுத்த ஆராதனை விட்டுட்டு போய், இப்படியே நீங்கள் போகும்படி சாத்தான் உங்களை அதில் வழி நடத்துகிறாதபடி நீங்கள் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன். நான் போவேன். ஆனால் ஒரே போக்காடு ஆண்டுடைய வருகை தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. அதுக்காக நீங்கள் பிரயாசப்படுறது போல நான் என் ஜீவனை பணைய வச்சு நான் பிரயாசப்படுறேன். ஆண்டுடைய வருகளை எப்படியும் போயே ஆகணும், அதை விட்டால் வேற கதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் தேவனுக்கு மயமுண்டாட்டு பிரயாசப்படணும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 1 யோவான் 3:2 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் தேவனுக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமான கர்த்தர் நம் எல்லாருக்கும் ஒரு நாள் தரிசனமாவார். அவர் தரிசனமாகும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இயேசுவுக்கு சமமாக நான் இருப்பேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு சமமாக இருப்பேன். இயேசுனுடைய அழகு, இயேசுனுடைய உயரம், இயேசுனுடைய முடி எப்படியோ அப்படியே. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால கொல்வனையும் கொடுப்பனையும் பரலோகத்தில் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே மனுஷனை உண்டாக்கின தேவன் மனுஷனாகவும் மனுஷியாகவும் உண்டாக்கி புருஷனாகவும் மனைவியாகவும் மாற்றி குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்ததான தேவன், ஆண்டவர் வரும்போது எல்லா பரிசுத்த சகோதரிகளையும் பரிசுத்த சௌரிகளையும் தேவன் மறுரூபமாக்கும்போது எல்லாரையும் தன்னுடைய சாயலாக தன்னுடைய மேனியை போல தேவன் மறுரூபமாக்குவார். இந்த மறுரூபமாகுதல ஒரு பெண் சரீரத்தில் மறுரூபமாகி பரலோகத்துக்கு போவது கிடையாது. பெண்ணினுடைய சரித்திரமே பூமியில் இல்லாதபடி முடிச்சுட்டு எல்லாரையும் தேவ சாயலில் தன்னை போல உருமாற்றி தேவன் கொண்டு போவார். பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் பரிகரித்து
தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. கவனிங். அப்ப எல்லாருமே ஏகமா வந்து தேவதூதர்களை போற மறுரூபமாகி வருகையில் போவாங்க. தேவதூதர்களை போல அங்க பெண் கிடையாது, எல்லாமே யார் தான், ஆணுதான். அங்க கொள்வன கொடுப்பன கிடையாது. இதோட முடிக்கிறார் மனுஷனுடைய ஆண் வாழ்க்கையும் சரி பெண் வாழ்க்கையும் சரி, இதோட முடிக்கிறார் அந்த மாம்ச வாழ்க்கை. இதுல எவ்வளவு பேர் வருகையில் போறாங்களோ அவ்வளவு பேரும் சதா காலம் யுக யுக யுகமாய் இயேசுவோடு கூடவே இருப்பார்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அந்த ஆண்டவரோடு போய் சேர்றதுக்கு எவ்வளவு பேருக்கு வாஞ்சையா இருக்கிறீங்க? அப்படின்னா நீங்க செய்யற ஆராதனை சும்மா பெர்ஃபெக்டா இருக்கணும். நீங்க என்ன செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இனி எல்லாருமே வருக வரைக்கும் தூங்குனீங்கனாலும் தூங்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு ஆராதனில் தூங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிற சத்தியம்னு நான் சொல்லிட்டேன். நான் ஏன்னா சொல்லி சொல்லி என் நாவில் வழி கூட எடுத்துக்கிச்சு. அதனால் இனி சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தம்மை ஆராதிக்கிறவள் யார் என்றும், ஆலயத்திலிருந்தும் தம்மை ஆராதிக்கிறவள் யார் என்றும் அவர பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மத்தேயு 27 அதிகாரம் 52-53 மத்தேயு 27:52-53 கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய. இதில் நல்ல கவனிங்க, நீங்கள் கவனிச்சா தான் அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்க. அதை கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுந்து 53 அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து எழுந்தார்கள். இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுநாதர் உயிர்த்தல வரைக்கும் அவர்கள் எழுந்தார்கள். அவர்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் உண்டாகாதனாலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்குள்ள உயிர்த்தெழுதை உருவாக்கின பிறகு அவர்கள் பரிசுத்த நகரத்துக்கு புறப்பட்டு போனார்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒன்று கொரிந்தியர் 15:15 ஸ்தோத்திரம் 23 ஆமன் ஆமன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ உயிர்த்தெழுதல்ல, ஒரே உயிர்த்தெழுதல்ல, தன் தன் வரிசையில் என்ன செய்வான், உயிர்ப்பிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் உயிர்த்தெழுதல் இருக்கு, ரகசிய வருகைக்கு போகிறதுக்காக முதல் உயிர்த்தெழுதல் இருக்குது, நியாய தீர்ப்புக்கு போகிறதுக்காக இரண்டாவது உயிர்த்தெழுதல் இருக்குது. அப்போ முதலாவது உயிர்த்தெழுகிறவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், நியாய தீர்ப்புக்கு உயிர்த்தெழுகிறவர்கள் நியாய தீர்ப்பில் தான் உயிர்த்தெழுவார்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா, நியாய தீர்ப்புக்கு உயிர்த்தி எழுகிறவர்களுக்கு பரலோகம் கிடையாது, முதலாவது உயிர்த்தெழுகிறவர்களுக்கே பரலோகராஜ்யம் உண்டு. பூமியில் இருக்கும்போது மறுரூபமாகிறவர்களுக்கு பரலோகம் உண்டு, மறுரூபம் ஆகாதவர்களுக்கு பரலோகம் கிடையாது. முதலாம் உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுந்தவர்களுக்கு பரலோகம் உண்டு, முதலாம் உயிர்த்தெழுதல் எழுந்திருக்காதவர்களுக்கு பரலோகம் இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஊழியக்காரர் கொஞ்சம் ஆராதனைக்கு வாங்கன்னா வருத்தப்பட்டுக்கிறது, கொஞ்சம் வெள்ளனை வாங்கன்னா வருத்தப்பட்டுக்கிறது, வசனத்தை கவனிங்கன்னா வருத்தப்பட்டுக்கிறது, 100 காரியத்திலையும் 100 முறை வருத்தப்பட்டுக்கிட்டோம்னு சொன்னால் எதுவும் சொல்லவும் முடியாது, நடத்தவும் முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏன் சொல்கிறாரு இருக்கிற சகோதரர்களை பார்த்து ஊழியத்தில் நெருக்கமாக இருக்கு, எனக்கு 1000 ரூபா கொடுங்க, எனக்கு 500 ரூபா கொடுங்கன்னு என்றைக்காவது கேட்டிருக்கேனா?
வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்கேனா, வீட்டுக்கு வந்து ஒரு டீ பால் காய்ச்சி கொடுங்கன்னு கேட்டிருக்கேனா, எனக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கேனா, என் வாழ்க்கையிலே வஸ்திரம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு தேவனுடைய மகள்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஊழியக்காரர் ஏன் இதை சொல்கிறாரு? அவர் பிழைக்க சொல்கிறாரா இல்லை நாம் பரலோகத்தில் போய் பிழைக்கிறதுக்காக சொல்கிறாரான்னு யோசிக்கணும், யோசிக்கணும். நீங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துட்டு, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்துட்டா, உன் வீட்டுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கு இனிமேல் நீ வராதன்னு அங்கே நடந்துக்கிற மாதிரி இங்கே சபையில் அது ஜபத்தை விடுறது, ஆராதனையை விடுறது, ஆராதனை நேரத்துக்கு வராமல் லேட்டாக வர்றது, இதெல்லாம் பழி வாங்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்தில் பாடுபடலை, நம்மளை மீட்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு பாடுபட்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ப்ரைஸ் அல்லாஹ். சங்கீதம் 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா என்ன செய்கிறது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எங்க மரித்த உடனே அடக்கம் பண்ணிடுறோம், மரித்த உடனே அடக்கம் பண்ணிடுறோம், அந்த ஆத்துமா அங்கே மண்ணோடு என்ன செய்யுது? ஒட்டிக்கொண்டிருக்கு. இப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஒரு எல்லை சொல்லுவோமா, என்ன வேணும்? ஒரு பரிசுத்தவனுக்கு என்ன வேணும்? வசனம் வேணும். ஒரு பரிசுத்த சோரிக்கு என்ன வேணும்? வசனம் வேணும். வசனம் கேட்கறதுக்கு தான் வர்றோம், வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு தான் வர்றோம், வசனத்தை கை கொள்றதுக்கு தான் வர்றோம், வசனத்தின்படி வாழ்றதுக்கு தான் வர்றோம், வசனத்தில் வைராக்கியமாக இருக்கிறதுக்கு தான் வர்றோம் ஆராதனைக்கு. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டு. இதே ஆண்டவருடைய சபையை நடத்துறதுனால ஒரு குட்டியை வந்து ஒரு ஆட்டு கொடாப்பில் அடைச்சி வச்சது போல் என்னைய நான் கிறிஸ்துவுக்குள்ள அடைச்சி வச்சு தேவன் கொடுத்த வேலையை மட்டும் செய்கிறான். இதே வேலையை நான் சுவிசேஷமாக செய்தேன் அப்படின்னா இந்நேரம் என் லெவல் எங்கேயோ போயிருக்கு, எங்கேயோ போயிருக்கு. நான் உலகத்துக்கு பின்னாடி போகிறதோ, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு பின்னாடி ஓடுறதோ, அல்லது மற்றவர்களுக்கு நான் பின்னாடி போய் கையை கட்டி வாழ்றது கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்தில் பட்டினி கிடந்திருக்கிறேன், பசி கிடந்திருக்கிறேன், தண்ணி குடிக்கலாமல் இருந்திருக்கிறேன், படுக்க இடம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், கர்த்தர் சாட்சி அதுக்கு. ஆனாலும் மரித்தாலும் பாடுபட்டாலும் மரித்தாலும் இந்த ஆண்டவருடைய ஊழியத்தில் நின்று இதில் வர்ற பாடுகள் அவமானங்கள் நிந்தைகளெல்லாம் சகித்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி தீரவே வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நான் செய்கிறேன். சில பிள்ளைகள் ஆதரிக்கிறாங்க, சில பேர் ஆதரிக்காமல் இருந்தாலும் அது ஒரு பொருட்டாக நான் என்றது கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த, பாருங்க உங்களைன்னு எழுதலை, பவுல் தன்னையும் சேர்த்து சொல்றார், அக்கிரமங்களினால் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாம் எல்லாரும் ஆத்மாவில் ஆவியில் சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில கொஞ்ச நாளில் ஒரு கூட்டம் உயிர்த்தலும் நாம் நிச்சயமாய் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இது ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை. மரணத்துக்கு கொடுக்கிற செய்தி துக்க செய்தி, உயிர்த்தெழுதல் கொடுக்கிறதா செய்தி மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்றைக்கு மகிழ்ச்சியோடு பாடி தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும், ஆராதனை செய்யணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.